மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் .com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் இந்த சுபகிரகம் பகுதியில் நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு சில மகான்களை பற்றியும் ஒரு சில ஆழ்வார்களை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து 12 ஆழ்வார்கள் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு. ஸோ முதல்ல 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த 3 ஆழ்வார்களை என்ன சொல்லுவாங்கன்னா முதல் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேரும் எந்த பெருமாளை வந்து மங்களாசாசனம் பண்ணாங்க? ஏன்னா இந்த 12 ஆழ்வார்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு கொடுத்தாங்க. இந்த 12 ஆழ்வார்கள் பாடின இந்த திவ்ய பிரபந்தங்களை ஒன்று சேர்த்து நமக்கு அருளி செய்தது நாதமுனிகள் அப்படிங்கிறவர். ஸோ இந்த முதல் 3 ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேருமே எந்த பெருமாளை முதல்ல பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்ததே கிடையாது. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இவங்க 3 பேரும் எப்படி அவதரித்தார்கள் அப்படின்னா, சித்தாத்திரை வருடத்தில் ஐப்பசி மாதத்தில் முதல்ல பொய்கை ஆழ்வார் என்னென்னா திருவோணம், ஐப்பசி திருவோணத்தில், அதற்கு அடுத்த நாள் அவிட்டம், அதற்கு அடுத்தது சதயம். ஸோ ஐப்பசி, திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த 3 நட்சத்திரமே 3 ஆழ்வார்கள் அடுத்த நாள் பிறந்தாங்க. பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் யார், எப்படி பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளினுடைய சங்கு இருக்கு இல்லையா, சங்கின் அம்சமாக நமக்கு பொய்கை ஆழ்வார் கிடைத்தார். இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா, காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெட்கா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொய்கை. பொய்கைனா என்ன, ஒரு ஆறு மாதிரி, ஒரு குளம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பொய்கையில் அவர் அவதரித்தார். அதனால தான் அவருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிற திருநாமம் வந்தது. இதற்கு அடுத்தது இவர் திருவோணத்தில் பிறந்தார், ஐப்பசி திருவோணம். திருவோணத்திற்கு மறுநாள் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் வந்து பூதத்தாழ்வார். இவர் எங்கே பிறந்தார், இந்த பூதத்தாழ்வார் பிறந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபல்லிபுரம். மகாபல்லிபுரத்தில் திரு கடல் மல்லை அப்படின்னு அந்த திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, ஸ்தல சயன பெருமாள். இந்த கோவிலுக்கு நம்ம போகும் பொழுது பூதத்தாழ்வார் பிறந்த அந்த இடத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பூதத்தாழ்வார் பெருமாளினுடைய எந்த அம்சமாக பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளினுடைய கதாயுதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கதாயுதத்தை, இந்த கதாயுதத்திலிருந்து தோன்றியவர் தான் பூதத்தாழ்வார். ஸோ இந்த பொய்கை ஆழ்வாரும் பார்த்திங்கன்னா ஒரு மலரில் வந்து பிறந்தவர் தான். ஸோ இந்த பூதத்தாழ்வாரும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மலரில் தோன்றியவர் தான். அதற்கு அடுத்த நாள் சதயம், இந்த சதய நட்சத்திரத்தில் தான் நமக்கு பேயாழ்வார் வந்து பிறந்தார். இந்த பேயாழ்வார் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மயிலாப்பூரில், திருமயிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அந்த குளத்தில், அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாமரை பூவில் தான் இந்த பேயாழ்வார் வந்து, இவர் வந்து பெருமாளினுடைய வாள் இருக்கு இல்லையா, அவர் கதையிலிருந்து பிறந்தார், இவர் வந்து வாளிலிருந்து பிறந்தார். ஸோ இவர் வந்து மயிலாப்பூரில் ஒரு பெரிய கிணற்றில் செவ்வள்ளி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூவிலிருந்து வந்தவர் தான் பேயாழ்வார். இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது, பேயாழ்வார்னு இவருக்கு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேயை போல் அவர் வந்து இறைவனை ஆடியும் பாடியும் மகிழ்வித்து அவர் வந்து பாடல்கள் பாடுவார். ஸோ இந்த 3 ஆழ்வார்கள் நம்ம பார்த்த முதல் மூவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேருமே ஒரு மலரிலிருந்து வந்தவங்க தான். இவங்க 3 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டதே கிடையாது. பட் அதே வருடம் அடுத்தடுத்த நட்சத்திரம் ஐப்பசி, திருவோணம், அவிட்டம், சதயம் இதில் பிறந்திருக்காங்க. இந்த 3 பேரும் எங்கே சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர்னு இருக்குது இல்லையா, உலகளந்த பெருமாள் திரு, அதில் வந்து உற்சவர் பேர் வந்து தேகலீசன் அப்படின்னு திருநாமம் அந்த பெருமாள். ஸோ முதல்ல வந்து பொய்கை ஆழ்வார் போகிறார், ஒரு சின்ன இடம். இந்த பொய்கை ஆழ்வார் போகும்போது சரி நம்ம மட்டும்தானே இந்த இடத்துல நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் படுத்துக்கிறார். உடனே அடுத்தது வந்து அந்த இடத்துக்கு பூதத்தாழ்வார் போகிறார். இந்த பொய்கை ஆழ்வார்கிட்ட வந்து பூதத்தாழ்வார் போயிட்டு நானும் இந்த இடத்துல இருந்துக்கிட்டோமா அப்படிங்கும் பொழுது, ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பெருமாளை பற்றி பேசுகிறாங்க, பெருமாளினுடைய பாடல்கள் பற்றி அவங்க
பேசி அந்த பெருமாளை பற்றி பேசும்போதே அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். மூன்றாவதாக அந்த இடத்திற்கு பேயாழ்வார் வரார். ஸோ இந்த முதல் மூவர்னு சொல்லக்கூடிய மூன்று ஆழ்வார்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம், மூன்று பேர்னா நிற்கலாம். ஸோ மூணு பேரை நிற்கும் பொழுது அங்கே பெருமாள் வந்து வரார். பெருமாள் வரும்பொழுது இவளை இடிச்சுண்டு பெருமாள் நிற்கிறார். ஒரே இருட்டு, ஒன்றுமே தெரியல, வந்து மழையான மழை கொட்டுறது. ஸோ இப்போ இவங்க வந்து விளக்கும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் வந்திருக்கிறது யார் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்தா வந்திருக்கிறது பெருமாள். ஸோ அப்போ தான் மூன்று பேருமே, மூன்று ஆழ்வார்களும் பெருமாளுக்கு உண்டான பாசுரங்களை வந்து பாடுறாங்க. அதில் வந்து முதல் அவங்க பாடின பாசுரம் வந்து வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக. இந்த பாசுரம் தான் அவங்க பாடுறாங்க. ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு பாசுரம் வந்து பாடுறாங்க. ஸோ வைணவர் திருத்தலங்களில் இந்த பாடல்கள் எல்லாமே வந்து முதல் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த 4000 பிரபந்தமும் கோஷ்டி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பெருமாளுக்கு வந்து சேவிக்கிறது உண்டு. வைணவர்கள் வீடுகள்லேயும் இந்த திவ்ய பிரபந்தங்களை வந்து பாடுவாங்க. ஸோ இதில் வைணவரினுடைய சம்பிரதாயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்களினுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், வைணவ ஸ்தலங்கள், மங்களாசாசனம் செய்த இந்த 4000 பிரபந்தங்களும் இந்த பாடல்களும் நமக்கு வந்து ஆழ்வார்கள் மூலமாகத்தான் நம்ம வந்து பெருமாளை சென்று பெருமாளை தெரியும். இந்த இடத்துல இந்த பெருமாள் இருக்கார் அப்படின்னா ஆழ்வார்கள் எழுதின இந்த பாசுரங்களில் தான் நம்ம அந்த பெருமாளை வந்து பார்க்கிறோம். நம்ம அந்த பெருமாளை வந்து சேவிக்க நம்ம போகும்பொழுது ஆச்சாரியன் மூலமாக நமக்கு பெருமாளினுடைய திருவடியை சேரலாம் என்பது வைணவர்களினுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த திருக்கோவிலூர்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசத்தில் பெருமாளுக்கு வந்து இந்த பாசுரங்களை எல்லாம் இவர்கள் பாடியிருக்கிறாங்க. வையமே தகழியாய் வார்கடலே நெய்யாகன. இது என்னென்னா, நம்மளுடைய அறியாமை, இந்த உலகத்திற்கே வெளிச்சம் தரவர் வந்து பரமாத்மா தான், மகாவிஷ்ணு தான். ஸோ நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய அந்த ஞானம் என்பது நம்ம எப்படி அதை மனசில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விலக்கிவிட்டு நம்ம இறைவனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த பாசுரத்தினுடைய ஒரு அர்த்தம். முதல் இரு ஆழ்வார்களும் அவர்களினுடைய பாசுரங்களில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அன்பினால் எப்படி வந்து இறைவனை அடைய வேண்டும், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் உலகத்திற்கு ஒளி தரக்கூடிய பரமாத்மாவை நம்ம எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது முதல் இரு ஆழ்வார்களும் பாடியிருந்தாங்க. மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் வந்து என்ன பாடினார் அப்படின்னா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படிங்கிற அந்த பாசுரத்தை அவர் பாடினார். ஸோ டெய்லியே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லி நம்ம சாமி கும்பிடும் பொழுது இந்த மூன்று பாசுரங்களும் சொல்லலாம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருங்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் என்று அப்படின்னு பேயாழ்வார் வந்து பாடியிருக்கிறார். ஸோ நம்ம வந்து பெருமாளை டெய்லி சேவிக்கும் பொழுது இந்த ஒரு பாசுரம் சொன்னாலுமே நம்மளுடைய அகந்தை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் இது எல்லாம் விலகி நம்ம இறைவனிடத்தில் போய் சென்று அடைவதற்கு இந்த பாசுரங்கள் எல்லாம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்வார்களினுடைய பாசுரங்கள் எல்லாம் நம்ம அந்தந்த கோவில்களுக்கு எல்லாம் போகிறோம் இல்லையா. இப்போ நான் 12 ஆழ்வார் பற்றியுமே நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி முதல் மூவர் சொல்லியிருக்கிறேன். அடுத்த ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஆழ்வார்களை பற்றி பார்க்கலாம். இந்த ஆழ்வார்கள்லாம் எந்த ஆலயத்தை எந்த கோவிலில் அவங்க பாடியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மீண்டும் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.